அரசாங்கத்தின் கீழ் வரும் ஜவுளித்துறையின் கீழ் கைவினை அபிவிருத்தி ஆணையத்தின் கீழ் மூலமாக இந்த திட்டங்களை பல்வேறு இடங்களுக்கு கிராமப்புறங்களுக்கு நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய செயல்படுத்தும் பார்ட்னராக ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் மற்றும் தொண்டு நிறுவனங்களும் எங்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். இது வந்து கவுன்சில் ட்ரஸ்ட் இது போன்ற நிறுவனங்கள் மூலமாக இந்த திட்டங்களை நாங்கள் பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்கிறோம். இதில் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஃபார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் என்ற ஒரு கவுன்சில் இருக்கிறது. இந்த கவுன்சில் வந்து எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா நகர்ப்புறங்களிலும் இந்த மாதிரி சந்தைப்படுத்தலுக்கு உண்டான திட்டங்களை எடுத்து செல்கிறார்கள். இது வந்து வடகிழக்கு நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்திருக்கின்ற கைவினைப் பொருட்களுக்கு உண்டான கைவினைப் பொருட்கள் இங்கு வந்து நாங்கள் எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அவர்களுடைய கைதேர்ந்த பொருட்கள் விற்கப்படுவதனால இது சென்னைக்கு அடிக்கடி வராத சூழ்நிலை இருப்பதனால மக்கள் அனைவரும் கைவினை விரும்பிகளும் இங்கே வந்து இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கொள்ளுமாறு. இதில் வந்து இப்போ 20 பேர் இது ஒரு எக்ஸிபிஷன். அதே காந்தி சில்பஜார்னா 100 பேர் ஜென்ரலாக வள்ளுவர் கூடத்தில் போடுவோம். இந்த அதே போல் சில்ப கிராஃப்ட் பஜார்னா 75 பேர்லேருந்து 100 பேர்த்து நாங்கள் போடுவோம். இப்போ நெக்ஸ்ட் மந்த்து இந்த மாதம் 28ஆம்தேதி சிப்போ மதுரையில் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அது வந்து கிராஃப்ட் பஜார், அதில் வந்து 75 பேர் கலந்துக்கிறாங்க. இதில் வந்து ஏறக்குறைய ஒரு 40 to 50 lakhs எதிர்பார்க்குறோம். பேர் சொல்கிறேன், பிரபாகரன், தென் மண்டல இயக்குனர் பொறுப்பில் இருக்கேன். முத தடவை வி ஆர் டூயிங் அண்ட் இது வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஃபார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டிசி ஹேண்டிகிராஃப்ட்ஸோட சப்போர்ட்டால் நார்த் ஈஸ்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தமிழ்நாடு மாநிலத்தில் ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது, ஃபோக்கஸ் கொடுக்கறது, தமிழ்நாடு க்ரௌடுக்கு, சென்னை க்ரௌடுக்கு ஒரு வாய்ப்பு. நார்த் ஈஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ், யூட்டிலிட்டி அண்ட் ஹவுஸ் வேர், டெக்கரேட்டிவ் எல்லா ப்ராடக்ட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கு சென்னைக்கு. ஸோ நான் வந்து எதிர்பார்க்குறேன் அண்ட் இது என்னோடய ஒரு ஐ பிலீவ் தட் இந்த எக்ஸிபிஷன் பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகும். பிகாஸ் இதுதான் முதல் தடவை நம்ம ஆர்கனைசேஷன் தான் முதல் தடவை இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கு. சென்னை பீப்புளுக்கு இது ஒரு புதுமை. அதனால் இந்த ப்ராடக்ட்ஸு நல்லபடியாக விட்டழியும், இந்த எக்ஸிபிஷன் கிராண்டு சக்ஸஸ் ஆகும். நம்மளோட டைரக்டர் ஜெனரல் மிஸ்டர் ராகேஷ் குமாரோட தலைமையில் இந்த ஆர்கனைசேஷன் இது மாதிரி ஆல் ஓவர் இந்தியா எவ்ரி சதர்ன் நார்த்தர்ன் வெஸ்டர்ன் ரீஜனில் வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸிபிஷன் 10 days 20 ஆர்டிசான்ஸுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக அவங்களுக்கு வர்றது போகிறது TA TM அண்ட் DA தங்குறது இந்த பூத்து கம்ப்ளீட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். இது வந்து இதில் வந்து எந்த இதுவும் இல்லை, டோட்டல் ஃப்ரீ. பிகாஸ் ஆர்டிசானை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஃபார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் நியூடெல்லி was established in 1986 with a membership of 35, beginning membership. The consistent growth under the dynamic leadership of Sri Rakesh Kumar, now Director General. Now it started the membership, now it's as on date, the membership was 12,000 exporters. The export turnover of this council, it started 300 crores in 1986, now it is approximately near closing to 27,000 crores. The Export Promotion Council Handicrafts will become like a platform for handicraft marketing nationally and internationally, and having offices of all northern states including Andhra Pradesh and Bangalore, and they are only promoting Indian handicrafts, particularly women folk, with upliftment of their lives by selling their products on their own. So this is one of the part of this process of this exhibition, directly selling by the products with the manufacturers. So Export Promotion Council for Handicrafts New Delhi, so always striving for development of handicrafts exports to double the turnover by making all artisans are busy with their works.
This is one motto. This is the only thing is for women folk, they have to get some money from their work. They have to survive. This is our motto. Thank you very much.